உக்ரைன் ரஷ்ய போர் ஆரம்பமாகி இன்றோட ஒரு வருஷம் ஆகுது. உக்ரைன் மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையில பனிப்போர் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில கடந்த வருடம் பிப்ரவரி 24 ரஷ்யா உக்ரைன் மீது போர ஆரம்பிச்சாங்க. கடந்த ஒரு வருடத்துக்குள்ள டொனட்டிக்ஸ், லுஹான்ஸ், கர்சன், ஜபோசியா உள்ளிட்ட கிட்டத்தட்ட உக்ரைன் நாட்டின் 1/5 பகுதியை ரஷ்யர்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இரு நாடுகளிலும் பாரிய சேதங்களும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. இந்த போர்ல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் வழங்கி அவங்களுக்கு ஆதரவா செயற்படுறாங்க. இந்த நிலையில உக்ரைன்ல இருந்து ரஷ்ய படைகள் உடனடியா வெளியேறணும் அப்படின்னு ஐநாவுல இன்னைக்கு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஐநாவில் 193 நாடுகளில் 141 நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் 7 நாடுகள் எதிராகவும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அத்தோடு இந்தியா, சீனா உள்ளிட்ட 32 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளல அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில உக்ரைன் ரஷ்ய போர் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடம் நிறைவடைந்ததையொட்டி உக்ரைன் நாட்டில் 20 ஹிருவனியா மதிப்புள்ள, அதாவது $0.54 மதிப்புள்ள புதிய கரன்சி ஒன்று அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. இதில் மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, US பிரசிடென்ட் ஜோ பைடன் உக்ரைனுக்கு விஜயம் மேற்கொண்டது இந்த போரின் தீர்க்கமான ஒரு சந்தர்ப்பமா கருதப்படுது. அத்தோட அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்பு உக்ரைனுக்கு பல வகையில உதவிகளை செய்யறனால உக்ரைன் ரஷ்ய போரானது நேட்டோ ரஷ்ய போராக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு பல தரப்புலையும் பேசப்படுறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்.